பார்க்க போகிறோம்னா ஐசு இருக்கா? ஐசு வந்துட்டு நம்ம வண்டியில் கூட்டிகிட்டு போக போகிறோம். நம்ம ஏரியாவில் ஒரு சின்னதாக ஒரு மலை இருக்குது, மருகதீஸ்வரர் கோவில் இருக்குது, அங்கே கூட்டிகிட்டு போகிறோம். வாங்க பார்க்கலாம். இவர் தான் நம்ம தளபதி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஐசுவை வெற்றிகரமாக மேலே நம்ம மரகதீஸ்வரர் டெம்பிள் கூப்பிட்டு வந்தாச்சு. மலை அங்கே தான் இருக்குது, பாருங்கள் பார்த்தாலே தெரியும். ரொம்ப நல்லாச்சு இங்கே வந்து. அது இல்லாமல் நாங்கள் வந்திருக்கோம், 2-3 டேஸ் வந்திருக்கோம். பட் ஐசுவை வந்துட்டு ஃபஸ்ட் டைம் இப்போ தான் கூட்டிகிட்டு வரோம். அது பாருங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக ஜாலியாக சுற்றிட்டுருக்கு. அங்கேயும் வெளியில் ரோமிங் தான். வாங்க போய்ட்டு மேலே மேலே கூட்டிகிட்டு போகலாம் ஐசுவை. ஐசு வாக்கமா ஃப்ரெண்ட்ஸ், ஐசுக்கு வந்துட்டு இந்த இடம் ரொம்பவே பிடிச்சிருச்சு போல. ஜாலியாக சுற்றிட்டு இருக்கு. ஐசு மீன் கீழே போயிட்டான். ஐசுவா ஐசு இந்த இடத்துக்கெல்லாம் கூட்டிட்டு வந்தா ரொம்ப பயந்துப்பா அப்படின்னு நினைச்சேன். பார்க்கல சுத்தற மாதிரி சுத்திட்டு இருக்கேன். ஒரு இந்த மரகதீஸ்வரர் டெம்பிள் மேலே கூட்டிட்டு போக முடியாது, மேலே போட்டு போட்டு வச்சிருக்காங்க. ஸோ அதனால மேலே வரைக்கும் போயிட்டு மீண்டும் கீழே வந்துடலாம். வாங்க. அவரால் பேச முடியல, ரொம்ப மூச்சு வாங்குது. மேலே யாரும் முடியாமல் ஏறிட்டு இருக்காரு. Thank you.
ஐசு கூட ஓடுறான், என்னால ஓடவே முடியல சுத்தமா. ஃபுல்லா இழப்புவாங்க அவரு, அவருக்கு என்னால பேசவே முடியல. ஐசு பாருங்க விட்டாங்க, 2 கிலோமீட்டர் ஓடுவோம் போல. ஐசுக்கு தான் ரொம்ப நான் நன்றி சொல்லணும், நல்லா கோஆப்ரேட் பண்றா. இதுக்கு முன்னாடி ஜோ தான் கூட்டிட்டு வர மாதிரி இருந்தது. ஜோ வந்துட்டு வண்டியில் ஏற்றும் போது ஒரு தம்பியை கடிக்க போயிடுச்சு, வரவே மாட்டேன்ட்டுச்சு. அதனால தான் நான் ஐசு கூட்டிகிட்டு வந்தேன். ஐசு ரொம்பவுமே கோஆப்ரேட் பண்ணுது பாருங்க. இதை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் ஐசு என்ன பண்ணுது. காத்து இழுத்துட்டு போயிரும் போல, அந்த அளவுக்கு அடிக்குது காத்து. ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்துட்டு இன்னொரு பிளேஸ் இருக்கு, அந்த சைட்லாம் நாங்கள் போயிட்டு வீடியோலாம் எடுப்போம். அந்த சைடு நம்ம ஐசோ கூட்டிட்டு போகலாம், அந்த சைடு கொஞ்சம் நல்லா இருக்கும் நேச்சுரபுளா. வாங்க ஐசு பா. ஏய் ஐசு, ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிளைமேட்டில் ஐஸ் கூட ஜாலியாக ஈவினிங் டைமில் வந்து ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்குது.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பயணம் முடிஞ்சு மீண்டும் ரிட்டர்ன் போகிறோம். ஐஸ் பாருங்க, ஆக்சுவலாக நான் தான் முன்னாடி போகணும். ஐஸ் என்ன கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான், கரெக்டாக வண்டிக்கு பக்கத்துலேயே போயிடுவான். இங்கே பாருங்கள், நான் சொன்ன மாதிரியே பாருங்கள், வண்டிக்கிட்டே வந்து நின்றுட்டான் பக்கத்தில். உங்களுக்கு டவுட் வரும், முன்னாடி வரும்போது வண்டியில் தான் வந்தீங்க, இப்போ கூட்டிகிட்டு நடந்து கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்ட்டு. வண்டியில் வந்துட்டு கூட்டிகிட்டு போயிருக்கேன் நிறைய டைம், பட் ஃபஸ்ட் டைம் ஐஸுக்கு வந்துட்டு மலைப்பகுதி கூட்டிகிட்டு வர்றது தான் ஃபஸ்ட் டைம். ஸோ அதனால தான் ஸோ கொஞ்சம் வாக்கிங் கூட்டிகிட்டு போகலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே நடக்க விட்டுட்டேன். அதே போல் லேபர்டார் ரிட்ரைவராக இருந்தாலும் சரி, நீங்கள் மற்ற டாக்டர்ஸ் இருந்தாலும் சரி, நீங்கள் வெளியிலலாம் அப்பப்போ வாக்கிங் கூட்டிகிட்டு போங்க. அப்போ தான் கொஞ்சம் அதுக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸ்மெண்ட்டாக இருக்கும், கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். வீட்லேயே வச்சுருந்தாலும் ரொம்ப லேபர்டார் ரிட்ரைவர் பொறுத்த அளவுக்கு ரொம்ப தனிமையில் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணோம். ஸோ லேபர்டார் வச்சுருக்கவங்க வந்துட்டு வீக்லி ட்வைஸ் வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் கூட்டிகிட்டு போங்க, நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற டைமில். டயர்டாயிடுச்சு போல். அது இல்லாமல் ரொம்ப நாள் கழித்து ஃபஸ்ட் டைம் வேறு மலைப்பகுதி கூட்டிகிட்டு போகிறோம், எந்த டாகாக இருந்தாலும் டயர்டாயிரும். ஒரு டெம்பிள் காமிச்சில்ல, அந்த டெம்பிள் தான் மரகதீஸ்வரர் டெம்பிள்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு இந்த கரூர் டிஸ்ட்ரிக்டில் இதுவும் ஒரு புகழ்பெற்ற கோவில். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது நம்ம இயற்கை.